சென்னையிலேருந்து தூத்துக்குடி, தூத்துக்குடிட்டு நம்ம வந்து காயல்பட்டினம் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு போகிறோம். நிக்காக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பள்ளிக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் வர வர கேமராமேன்லாம் பின்னாடி போகிறாங்க. சேரெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. பிளேசல் சூப்பராக இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. என்ன பார்க்குறாங்க எல்லாரும் வீடியோ எடுக்கிறது. ஆக்சுவலி காயல்பட்டினத்தில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, எல்லாருக்குமே ஆக்சுவலி பிடிக்கும். எப்படின்னா இங்கே வந்து பார் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, தேட்டர் கிடையாது. எந்த விதமான அனாச்சாரமான விஷயங்கள் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பாரும் இல்லை, தேட்டரும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் இல்லைனா நம்மளே யோசிக்கலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் அதிகமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையில் நிறைய விஷயங்கள்லாம் என்னால் அதெல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோ சொன்னீங்க. எனக்கு நாலேஜுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பள்ளியாசலா, ஸோ இங்கே தென்னம் அந்த மாதிரி இருக்குது, திண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல ஊர் சைட்லாம் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் தான், நல்லாயிருக்கு. ஆக்சுவலி காயல்பட்டினத்தில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், இப்போ தேட்டர் இல்லை, பார் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத மாதிரி இங்கே தெருக்கு தெருக்கு வந்து ஃபுல்லாக பள்ளியாசல் இருக்கும். ஒரு சூப்பரான விஷயம், தீமைகள் செய்கிறத தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சூழ்நிலை அந்த மாதிரி, சூழ்நிலையை பொறுத்து நம்மளுடைய மனநிலை மாறும். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து, நம்மளுடைய சேர்கிற செயற்கையை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில தவறான விஷயங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு இடம். ஆனால் என்ன, இன்றைக்கே கிளம்புறோம், ஸோ நிறைய விஷயங்களை காட்ட முடியாது. கல்யாண மாப்பிள்ள வர கொஞ்சம் டைம் ஆகும் போல், ஸோ நம்ம போய் இப்படி சுற்றிட்டு வருவோம். என்ன செய்றீங்க? என்னம்மா பட்டமா? ஃப்ரெண்ட்ஸ் பட்டம் செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையனே செய்கிறாப்புல, அவரே செய்கிறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு சமையான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் நடக்கும். இப்போ நேற்றுலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், நேற்று மட்டுமே 20 கல்யாணம் நடந்துச்சா, இன்றைக்கி வந்து 5 கல்யாணம் என் ஃப்ரெண்டுடைய கல்யாணத்தோடு சேர்த்து. ஸோ 20-5 கம்மி, இதை விட அதிகமாகவே என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. Thank you.
எல்லாம் இப்போ என்ன எதுக்கு வந்திருக்கோன்னா அம்மியோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். வந்தோம், சுத்தணும், சாப்பிட்டோம், தூங்கணும். பிரியாணி மட்டும் பாக்கி இருக்கு. பிரியாணி இல்ல, பேருக்கு தான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு இலவம் பண்ண மாதிரியும் தெரியல. பாதாம் குடுத்துருக்காங்க, உடச்சு தின்னு இருக்கிறோம். இவர் நல்ல மனுஷன், யூடியூப்ல இருக்கா போல. ஆனா என்ன பண்றது தெரியல. பாதாம் கூட அவரை சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அந்த காமெடியை பாத்துங்க, நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. காமெடியை கேட்காத என்ன முடியும். மறக்க முடியாத நினைவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காயல்பட்டினத்துல பயங்கரமான ஒரு வீடு இருக்கு. பட்டத்தை செஞ்சுட்டு இந்த பையன் போறான். ஏ தம்பி, பறக்குமா இது? ஆ சூப்பர் சூப்பர். காயல்பட்டினம் கல்யாணம்னாலே ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக அத்தென்டிக்கான ஃபுட்டு தான் கலரி கறி, கத்திரிக்காய், மாங்காய், கீ ரைஸ். சில பேர் நார்மல் ரைஸ்னு கொடுப்பாங்க. இந்த கலரி கறி வந்து ரொம்ப அத்தென்டிக்காக இருக்கும். மட்டனில் செய்வாங்க. கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு, ஜாடியில் வச்ச ஊறுகாய் இதெல்லாம் சேர்த்து இந்த கிரேவி ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு, ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடு என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதில்லை. ரொம்பவே யூனிக்காக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்பெஷலானது கலரி கறிக்கு மோஸ்ட்லி வந்து வெறும் சோறு தான் இருக்கும். நார்மல் ஸ்டீம் ரைஸ் தான் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பெஷலானது நேச்சுரல் ஃபுட். இது வந்து தக்காளி தானே? ஜாம். இது பைனாப்பிள் ஜாம். பைனாப்பிள் ஜாம். ஓகே. நார்மல் ரைஸ்னா வந்து ரசம் வைப்பாங்க, சொல்லிடலாம். அதே நம்ம ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து 200 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து முட்டையிலையும் சுண்ணாம்புலையுமே ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று ஒரு காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன சவுண்டுக்குமே வந்து எக்கோ அடிக்குது. இந்த பள்ளிவாசல் வந்து 1000 தூண்கள் வந்து இருக்குதான். 1300 வருஷங்கள் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இங்கே வந்து ஜென்ஸ் நாட் அலோ. வியூவர்ஸ்க்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஹிஸ்ட்ரி.